வணக்கம். ஜெயின் செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை அடுத்த லக்கசந்திரம் கிராமத்தில் நேற்று இரவு சுமார் 15 மேற்பட்ட காட்டு யானைகள் விவசாயி வெங்கடேஷ் என்பவரின் விவசாய நிலத்தில் புகுந்து ராகி, சோளம் ஆகிய பயிர்களை காலால் மிதித்து நாசம் செய்துள்ளன. இதனால் விவசாயிகள் கடும் மன உளைச்சல் அடைந்துள்ளனர். எனவே வனத்துறையினர் மற்றும் தமிழக அரசு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கி உதவி செய்ய விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஜெயம் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் நிருபர் சத்துவேல். ஒரு 20 கால்நடைக்கு மேலே வந்துட்டு ஆறி பேரெல்லாம் வந்து மெரிச்சு நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. வனத்துறை கேட்டதுக்கு வந்து பார்க்குறான்ட்டு ஒன்றும் வரவே இல்லை. யாரும் கேட்குறதெல்லாம் இந்த பக்கம் விவசாயம் என்ன நினச்சிக்கிறீங்க, என்ன இந்த நாஸ்தி பண்ணால் வருஷத்துக்கு ஒரு வேலை வைக்கிறது, இந்த மாதிரி தின்னு ஒரே நைட்டு தின்னு போச்சு, நாங்கள் கொண்டாட்டு பள்ளிங்க எப்படி வளர்க்குறது, இந்த மாதிரி விவசாயம் என்ன பண்ணுறது, ஒன்றும் யாரும் வந்து பார்க்கல, இந்த மாதிரி நாஸ்தி பண்ணிக்குது பாருங்கள். இந்த மாதிரி எழுத்து போட்டாங்க, பரிசை கேட்டான் எழுத்து போடுங்க காசு வராது, இந்த மாதிரின்ட்டு போன வருஷம் எழுத்து போட்டுட்டு இன்னும் காசு வரல பாருங்கள், பேப்பரை காட்டுறேன் பாருங்கள். போன வருஷம் எழுத்து போட்டதுக்கு காசே வரல, கேட்டால் நிவாரணம் கொடுக்குறாங்க, நிவாரணம் என்ன நிவாரணம் கொடுக்குறாங்க இது அரசாங்கத்தில் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். போன வருஷம் எழுந்து போட்டிருந்தால் காசு வரல, இந்த மாதிரி வசக்கூர வேளாண் தின்னு போட்டால் எப்படி விவசாயம் உத்தாக்காங்க, விவசாயம் பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு, என்ன சாப்பிட்றாங்க அவங்க அதிகாரிங்க, இல்லை வசக்கூர வாட்டி வருஷக்கூர வாட்டி எல்லாமே கிடந்தாங்க, அதே தின்னு போயிடுச்சு, ஒரே நடி போயிடுச்சு.